அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் லேசான நில அதிர்வு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் லேசான நில அதிர்வு ஏற்பட்டதாக தகவலானது தற்போது வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் லேசான நில அதிர்வு ஏற்பட்டதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் லேசான நில அதிர்வு ஏற்பட்டதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் வினோத், விவரங்கள். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இன்று தினம் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சேலம் மாவட்டம் ஏற்காடு மற்றும் அதன் சுற்றி வட்டார பகுதியில் இன்று காலை திடீரென பயங்க சத்தத்துடன் நில அதிர்வு உணரப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து சேலம் மாவட்ட வானிலை துறை நிர்வாகிகள் வந்து அங்கு அந்த இதுவரை எந்த ஒரு நில அதிர்வும் பதிவாகவில்லை என தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதும் அது ரிட்டர் அளவுகளில் பதிவாக இருக்கிறதா என்ற கோணத்தில் சென்னை மற்றும் டெல்லியில் உள்ள வானிலை மையத்தை தொடர்பு கொண்டு அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகிறார்கள். மேலும் அந்த சேலம் மாவட்டம் ஏற்காட்டக்கூடிய பேருந்து நிலையம், ஒண்டிக்கடை, அந்த ஏற்காடு ஏரி அமைத்திருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இன்று காலை பயங்கர சத்தத்துடன் அந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக அந்த பகுதி மக்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் அந்த அப்பகுதி மக்கள் வந்து மிகவும் பீதியடைந்திருக்கிறார்கள். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் லேசான நில அதிர்வானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த நில அதிர்வால் ஏதேனும் சேலம் மாவட்டத்தின் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏதேனும் பகுதிகள் பாதிப்படைஞ்சிருக்கா வினோத்? சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் லேசான நில அதிர்வு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பெரும் சத்தத்துடன் நில அதிர்வை பொதுமக்கள் உணர்ந்ததாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. சத்தத்துடன் நில அதிர்வை உணர்ந்ததால் பொதுமக்கள் அந்த பகுதியில் பீதியடைந்திருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டம் ஏற்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான நில அதிர்வானது ஏற்பட்டிருக்கிறது. பெரும் சத்தத்துடன் இந்த நில அதிர்வானது ஏற்பட்டதால் பொதுமக்கள் பீதியடைந்திருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வினோத் மீண்டும் இணைகிறார். அவரிடம் பேசலாம் வினோத், இந்த நில அதிர்வால் பொதுமக்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா? ஏற்காட்டில் ஏற்பட்டக்கூடிய இந்த நில அதிர்வால் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆனால் அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்கள் வந்து குலுங்கியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடைகளில் இருக்கக்கூடிய பொருட்களும் அசைவது போன்ற சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக அந்த ஏற்காடு பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஒண்டிக்கடை, அதே போல அந்த கொட்டச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து இந்த நில அதிர்வை உணர்ந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது வானிலை அதிகாரிகளும் அந்த நில அதிர்வு பதிவாக இருக்கிறதா என்ற கோணத்தில் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இன்று காலை ஒரு முறை மட்டுமே இந்த நில அதிர்வை உணர்ந்ததாக ஏற்காடு பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அந்த சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குரிய வாகனங்கள் மற்றும் நில அதிர்வு கண்காணிப்பு மையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் தனியாக அந்த நில அதிர்வு உணரப்பட்டதா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒருவேளை சேலத்தில் வந்து பதிவாகவில்லை என்றால் அது வந்து சென்னை மற்றும் டெல்லியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் வந்து பதிவாகி இருக்கும். அதன் அடிப்படையில் எது அந்த நில அதிர்வு எது பதிவாகி இருக்கிறதா என்ற கோணத்திலும் தற்போது அந்த அதிகாரிகள் வந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த நில அதிர்வை உணர்ந்த அப்பகுதி மக்கள் அச்சத்துடன் வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் சுற்றுலா பயணிகளும் ஏற்காட்டு வந்து வருகை பிரிந்தவர்களும் மிகுந்த அச்சத்திலே இருந்து இந்த நில அதிர்வை உணர்ந்திருக்கிறார்கள். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.